அவ்வளவுதாங்க, நண்டை புடிச்சு வந்தாச்சு. புடிச்சு வந்து நண்டை இப்பயே செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும், காலையில நண்டு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால நாங்க வந்து இப்பயே செஞ்சு ரெடி சாப்பிடுறோம், சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சோ இப்ப வந்து இதை ரெடி பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த நண்டை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஏ வர பைத்தியமாய் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு ஐயா. நீங்களும் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்ன பண்ணோம், இந்த கடிக்குது அம்மா, கடிக்குதுங்கள, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சைடு போஸ்ட் இருக்குல்ல, இது பண்ணடி பண்ணாலும் தனியா வந்துடும். தனியா வந்துட்டு அப்புறம் இதோட அஞ்சு விரலையும் பிடிச்சி, சாரி நாலு விரலையும் பிடிச்சி இந்த முனையில மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சொன்னல ஆண் நண்டு பொண்ணு நண்டு சொன்னல, அப்ப அந்த இது அந்த இடத்த எடுத்துடணும். இந்த அஞ்சு வரல மோனையில இதை கிளீன் பண்ணா முடிஞ்சிச்சு நண்டு. இதான் நண்டு ஆயிருது, உள்ள கிட்ட கிளீன் பண்ணா முடிஞ்சிச்சு, இதுதான் நண்டு ஆயிடும். சரியா, எல்லா பொண்ணுங்களும் கத்துக்குங்க சமைக்கிற பொண்ணுங்களா. எந்த வீட்டுல ஆம்பளைங்க சமைக்கிறாங்களோ அந்த வீட்டுல குபேரன் கூப்பிடப்படுத்திட்டு நான் போமாட்டேன்னு சொல்லுவானா. ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு, இதை இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணா முடிஞ்சிடும். மொத்தமா இவ்வளவு நடுதான் வந்துச்சு, பரவாயில்ல, அதிகமா தான் இருக்கு. இப்ப இதை செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, வாங்க வாங்க. எல்லாம் நண்டு செய்யறாங்கல்ல, குடிக்க தண்ணிய தர மாட்டானு. ஃபர்ஸ்ட் தண்ணி தான் முக்கியம். இப்பொழுது நண்டை கடாயில இருந்து அண்ண குடைக்கு மாத்தணும். உப்பு போட போறேன், உப்பாளத்தில் நானே ரெடி பண்ண உப்பு. போதும் கல் உப்பு தானே, ரொம்ப போதும். அடுப்பு பத்தி கத்துண்டா குழவு போடுறா. பெரிய process எல்லாம் இல்லைங்க, போட்டு அந்த மசாலா இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு இடிச்சு உள்ள போட்டு அதெல்லாம் பண்ண போறதே கிடையாது. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ வந்து பசங்க பேச்சுலர் சமையல், நண்டு கிளீன் பண்ணுமா, அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணி எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இதுதான், இப்படி பண்ணாலே சுவையா இருக்கும். இந்த சமையல் பண்ண பொண்ணுங்களாம் அவ்வளோ பில்டப் கொடுப்பீங்க. சமையல் பண்றதுலாம் கஷ்டம் கஷ்டம், எங்க கூட இருந்து பாருங்க எவ்வளோ சமைக்கிறோன்னு. எண்ணெய் ஊத்துறாங்க, இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும், அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயில ஜொல்லு ஊத்தணும். 10 minutes later. பஸ் நம்ம தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பவள போடு போட்டு ஆகணும்.
உண்மையாவே சூப்பரா இருக்கு. கல்யாணம் கூட ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் சாப்பிட போறோம். நீ சாப்பிட்டுங்க. எல்லாத்துலயும் அப்படிதான் பண்ணுவாங்க, செஞ்சிருக்க மாதிரி சாப்பிடுவான். இது மாதிரி எல்லா கேங்களையும் ஒருத்தர் இருப்பான், செஞ்சுட்டே இருப்பான். கை விட்டு டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ண எல்லாம் சாப்பிடுவாங்க. அது தெய்வம் தான். ஓ மை காட், என் நண்டு வாசனை கமுக்குதுடா பையா. ஐயோ நல்லா இருக்கு. ஏய் அடுப்பு அமிங்கடா. அதெல்லாம் பொறுமையா அவ்வளவுதான். லாஸ்ட் ஓவர் அடி கூட்டி வந்துறாங்க. நாமங்கடா இது கொரோனால பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். அது முட்டலா அப்பள அடி பிரியாணி செய்வாங்க. முட்டலா இது 5 ரூபாய் 2 ரூபாயா? முட்டலா 1 ரூபாய் நீங்க தானுங்க. 1 ரூபாய் 1 ரூபாய் ஒரு முட்டை. நம்ம ஆளு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு சென்னையில இருந்து நண்டு சாப்பிடத்துக்கு வந்து எத்தனை நிமிஷம்டா ஹாஃப் அன் அவர்ல வந்துருப்பாரா? அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னே. பசங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தா சாப்பிடுறதோட இங்கே ஹோட்டல் இல்லை போயில அந்த வண்டி மாரி வைப்பானுங்க பாரு. ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் எந்த கிடையாது. நீலா சொல்லவனா? ஆமாண்டா தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்துருக்கடா. அதான் குரூப்லாம் போடுவீங்களா? இந்த குரூப்லாம் வர வீட்டுக்கு கேமராமேன் சாப்பிடல. கேமராமேன் சாப்பிடாம அப்போ நம்மளுக்கு சாப்பிடுவோம். அவ்வளோதான் செஞ்சு முடிச்சு மொத்தமும் ஜீர்ணமும் ஆயிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட் இருந்துச்சு. பேச்சுலர் கை பக்குவோம், தூக்கத்தில் கூட கை நக்குவோம். ஸோ நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. கண்டிப்பாக பெல் பட்டனு டங்குன்னு தட்டிடுங்க. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.